ஆதிசேஷனுக்கும் அகோபிலத்துக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆதிசேஷனுடைய பனைத்திருக்கிற படங்கள், எப்படி ஒரு சேஷன் தலையை தூக்கி படம் எடுத்து கொண்டிருக்குமோ அதே போல ஆதிசேஷனும் இந்த நல்லமலை தொடர் முழுக்க சயனித்திருக்கிறார். அவருடைய படம் எடுத்திருக்கிற தலைப்பகுதி தான் திருவேங்கடம் என்னும், அவருடைய உடல் பகுதி தான் அகோபிலம் என்னும், அவருடைய வால் பகுதி தான் ஸ்ரீசைலம் என்றும் புராணத்திலே கூறப்பட்டுள்ளது. அவ்வாதிசேஷனை தன்னுடைய தலையிலே கொண்டவராய் இப்போது நாம் சேவிக்கப் போகிற மாலோல நரசிம்மன் எழுந்தருளி உள்ளார். முதலில் ஜுவாலா நரசிம்மனை சேவித்து கொண்டோம். அவருடைய நெருப்பே, அதாவது கோபமாகிற நெருப்பே ஜுவாலை போன்று இருந்தது. அவருடைய பிளந்த குகை போன்ற வாயிலிருந்து புறப்பட்ட நாக்கும் தீக்கங்குகளைப் போலே தோற்றம் அளித்தது. அதை சேவித்து கொண்டு மலையிலிருந்து சற்று கீழே இறங்கி வருகிறோம். அங்கே மிக அழகிய திருவுருவத்தோடே தன் கோபமத்தனையும் குறைந்து போய் லக்ஷ்மி தேவியை இடது திருமடியிலேயே எழுந்துருளப் பண்ணி கொண்டு மாலோல நரசிம்மன் சேவை சாதிக்கிறார். இப்போது நீங்கள் அவ்வெம்பெருமானுடைய அழகிய உருவத்தை சேவிக்கிறீர்கள். தன்னுடைய இடது திருமடியில் லக்ஷ்மி எழுந்துருளியுள்ளாள். வலது திருக்கையாலே வரும் பக்தர்களுக்கெல்லாம் அபயம் என்று கொடுக்கிறார். மேல் இரண்டு திருக்கைகளாலே சங்கச்சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய திருமுடிக்கு மேலே ஆதிசேஷன் படமெடுத்து சேவை சாதிக்கிறார். இவ்வெம்பெருமானுக்கு மாலோலன்கிற பெயர் வந்ததே ஓர் சிறப்பு செய்தி. மா என்றால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், லோலன் அவளிடத்தில் விளையாடுபவன். அப்ப மகாலட்சுமிக்கும் அவனுக்கும் உண்டான நெருக்கம், அவர்களுக்குள்ளே உண்டான ஓர் அற்புதமான காதல், இவை இவ்விடத்திலே விளக்கப்படுகின்றன. அதனாலதான் மாலோலன் என்று பெருமாள் திருநாமத்தோட சேவை சாதிக்கிறார். இவ்வெம்பெருமானை சேவித்த திருமங்கையாழ்வார் இப்படி பாடினாரோ என்று எண்ண தோணுகிறது. நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான், அல்லி மாதர் புல்க நின்ன ஆயிரம் தோழனிடம், நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லி செல்லன் நொள்ளராத சிங்கவேள் குன்றமே. இது இளம் சிங்கத்தினுடைய குன்றம். இதில் எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறார்? அல்லி மாதர் புல்க நின்ன ஆயிரம் தோழன், ஆயிரம் திருத்தோள்களோடைய கூடியவனான பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் இங்கே சிங்கவேள் குன்றத்திலே அல்லி மாதர் புல்க நிற்கிறான். மாதர் ஸ்ரீ தேவி நாச்சியார், அல்லி மாதரைத்தான் அப்படி வழங்குகிறார். அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பெருமானுடைய இடப்பக்கத்தை அணைத்து கொண்டு சேவை சாதிக்கிறாளாம். அவ்வெம்பெருமானை நெஞ்சே நாம் போய் தொடலாம் வா, நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடன் எம்பெருமானு திருவங்கியாழ்வார் தன் நெஞ்சத்தை முதுகில தட்டி கொடுக்கிறார். நம் நெஞ்சத்தை அப்பப்போ உற்சாகப்படுத்தித்தான் காரியம் கொள்ள வேண்டும். அது ஒத்துழைத்தால் தான் நமக்கு எந்த நல்ல காரியமுமே நடக்கும். ஆனால் ஆழ்வார் இப்ப தன் நெஞ்ச நன்னா கொண்டாடுறார். நல்ல நெஞ்சே நீ நல்ல நெஞ்சு, நாம் பகவானை சேவிக்க போகணும்னு சொன்னா என்னோட வரேன்னு ஒத்துண்டியோ இல்லையோ, வரமாட்டேன் கால் வலிக்கும் கை வலிக்கும் எத்தையானு கிளப்பி விடாமல் நல்லவேளை பெருமானை சேவிக்க போவோம் வாரும் அப்படி நீ இசைந்தியோ இல்லையோ, நெஞ்சு ஒத்துக்கொண்டால் தான் நமக்கு எந்த நல்லதுமே நடக்கும். ஆனால் நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான், அல்லி மாதர் புல்க நின்ன ஆயிரம் தோழனிடம், அந்த தோழனுடைய இடம் அகோபில க்ஷேத்திரம். இவ்வெம்பெருமான் ரொம்ப அழகிய திருவுருவத்தோடே இருக்கிறார். புஞ்சிரிப்பு மாறாத திருமுக மண்டலத்தோடே பிரஹ்லாதனுக்கு அருள் பாலித்து கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்று விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே ரெண்டு திருநாமங்கள் அடுத்தடுத்து வருகின்றன. நாரசிம்ம வபுகு, வபுசு திருமேனி, பெருமானுடைய அழகிய உருவம். நாரசிம்ம வபுகு, நிசிம்மமாகிற உருவம். அடுத்த திருநாமமே ஸ்ரீமான் இருக்கொல்லியும். ரெண்டு விதமாக அர்த்தம் கொள்ளலாம். ஸ்ரீமான்னா பிராட்டிக்கு கேள்வன், பிராட்டிய உடையவன். அப்ப நிசிம்ம பெருமானாக இருந்துட்டே பிராட்டிய உடையவன். மாலோல நரசிம்மனையே நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு அர்த்தத்தை பராசர பட்டர் சாதிக்கிறார். நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான், ஸ்ரீமான்னா செல்வமுடையவன். இவருடைய செல்வம் வேறொன்றும் அல்ல, அழகிய திருவுருவமே பகவானுக்கு செல்வம். ஜுவாலா நரசிம்மரை சேவிக்கச்சே பயங்கரமான உருவமாக இருந்தது போல் இருக்கே. மேலே தூக்கிய காதுகள், சுருகி இருக்கிற திருக்கண்கள், பிலத்வாரத்தை போன்ற திருவாய், தீய போன்ற நாக்கு,
சுட்டரிக்கிறா போன்ற பார்வை. இது இத்தனை இருந்த பெருமாள் எப்படி இவ்வளவு தூரம் சௌமியமான வடிவத்தோடு ஆனார்? எல்லாம் பிரகலாதனுடைய பிரார்த்தனைக்காகத்தான். ஒரு பக்தனுக்காக சேவை சாதிக்கிறபடியாலே தன்னுடைய கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து இவ்விடத்தில் சேவை சாதிக்கிறார். இது அப்படியே நம்மாழ்வாரும் தமிழ்படுத்தி இருக்கிறார். அழகியான் தானே அறிவுருவன் தானே, அறிவுருவோடே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அழகியான், அவர் ரொம்ப அழகியவராக இருக்கிறார். அதனால் சிங்கத்தை சேவிக்க போகும்போது அதனுடைய அழகு கண்ணில் பட வேண்டும். பார்த்தா பயங்கரமாக இருக்கே, ஒரே தேஜஸோடு இருக்கே, இப்படி நமக்கு தோணுமே தவிர, பக்த பிரகலாதனுடைய உள்ள கிடக்கையோடு நாமும் போனோம்னா, நமக்கு நெருங்கியவன் நரசிம்மன்கிற எண்ணத்தோடே போனோம்னா, அப்போ ரொம்ப ஆச்சரியமான அழகிய வடிவத்தோடே சேவை சாதிக்கிறார். இப்போ நாம் மூலமூர்த்தியை சேவித்து கொண்டோம். இவருடைய உற்சவ மூர்த்தி மாலோல நரசிம்மன். அவர்தான் ஸ்ரீமத் அழகிசிங்கருடைய மடத்திலே திருவாராதனத்திலே உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். இந்த எம்பெருமானுடைய உற்சவ மூர்த்தி எப்படி அழகிசிங்கர் எழுந்தருளுகிற எல்லாவிடத்துக்கும் கூட போகிறார், இவர் எப்படி அங்க சென்றார்ங்கிறதே ஒரு சுவையான சரித்தம். ஒன்னான அழகிசிங்கர் சுவாமி, இது நடந்தது சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு வைத்துக் கொள்ளலாம். சரியா சொல்றேனே, அதாவது 1378 ஆண்டு ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி என்பார் அரவதரித்தார். அவர் கிடாம்பி கேசவாச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரர். கிடாம்பி கேசவாச்சாரிய சுவாமி மேல்கோட்டையில் அவதரித்து வாழ்ந்து வந்தவர். அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. அவர் காஞ்சிபுரத்துக்கு போய் கடிகாசதம் அம்மாள் என்னும் மகாச்சாரியரிடத்திலே எல்லா அர்த்தங்களையும் கிரகித்தார். அந்த சிறு பிள்ளைக்கு வயசு 20 ஆயிற்று. அப்போ அகோபில க்ஷேத்திரத்து நரசிம்மன் அந்த பிள்ளையனுடைய சொப்பனத்திலே எழுந்தருளி நேரே அகோபிலத்துக்கு வான்னு சொல்ல அக்குமாரனும் இவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தார். பெருமாளே ஒரு அந்தணர் வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரம ஸ்வீகாரம், அதாவது சந்நியாசியாக அவரை ஏற்படுத்தி வைத்து ஸ்ரீ ஷடகோப யதி என்கிற பெயரையும் கொடுத்தார். அந்த திருநாமந்தான் இன்று வரை அழகிசிங்கராக எழுந்தருளியுள்ள எல்லாருக்குமே வழங்கி வருகிறது. ஷடகோபஸ்ரீ என்றுதான் அழகிசிங்கர் சுவாமி கையெழுத்தே இடுகிறார். ஆனால் அது அப்போதே அவர்களுக்கு கிடைத்த பட்டப்பெயர். அந்த சுவாமி இந்த இடத்துக்கு எழுந்தருளினார். அப்போ ஆசிரம ஸ்வீகாரமும் நடந்தது. எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பண்ணி காட்டினார். இந்த மாலோல நரசிம்மனுடைய உற்சவமூர்த்தி சட்டென்று அந்த சுவாமியினுடைய திருக்கைகளில் போய் எழுந்தருளியிருந்து இனி நீதான் என்னை எல்லா இடத்துக்கும் எழுந்துருளை பண்ணி கொண்டு போக வேண்டும். அதனால தான் அழகிசிங்கர் சுவாமி எந்தெந்த இடத்தெல்லாம் சஞ்சரிக்கிறாரோ அங்கெல்லாம் கூடவே மாலோல நரசிம்மனும் எழுந்துருளுகிறார். அதை தனியாக ஒருத்தனை சேவிச்சுப்போம். எப்போ அகோல மடத்துக்கு போகிறோமோ அப்போ உற்சவமூர்த்தியை நான் சேவித்து கொள்ளலாம். தற்போது மாலோல நரசிம்மனை சேவித்து கொண்டு 7வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னான்னு பார்ப்போம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பா